ஹலோ வணக்கம் நான் நந்தினி இன்னைக்கு முக்கியமான சில டிஃபன்ஸ் அதிபர் மாஸ்கோவுக்கு போனாரே என்ன ஆச்சு தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி அமெரிக்கா ஒரு வேலையை பண்ணிருக்காங்க ஜப்பான் பிரதமர் இந்தியாவுக்கு வந்தாரே சும்மா போனாரா இல்ல பாகிஸ்தான வச்சு ரஷ்யாவை அடிக்கிற அமெரிக்கா இது பற்றிதான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் முதலில் புத்தின் ஜி ஜின்பிங் சந்திப்பு உக்ரைனுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய உதவிக்கு ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டா அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் ரஷ்யா மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போது சீனாவும் அதுல நேரடியாகவே இணைஞ்சிட்டாங்க சீனா ரஷ்யா அதிபர்களுடைய சந்திப்புக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதி திரும்புமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படிங்கறதுதான் பதில் இரு தலைவர்களின் சந்திப்புல பிரேக் த்ரூ என்று எதுவும் இல்லை உக்ரைன் ரஷ்யா போருக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் அதிபர் ஜி ஜின்பிங் ஆகிய இரண்டு பேரும் மணி நேரத்துக்கும் மேலாக பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இருவரும் இணைந்து கூட்டா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையை பார்க்கும்போது உக்ரைன் ரஷ்யா இடையே சமாதானம் பேச வந்த சீனா ரஷ்யா பக்கம் சாய்ந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் சீன அதிபர் பேசும்போது உக்ரைன் ரஷ்யா போரில் எந்த சார்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட அமெரிக்கா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில இரண்டு நாடுகளும் ஒன்றாகவே இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி அவங்க வெளியிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருந்தது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் ஆகஸ் ஆகிய அனைத்துமே உலக சமநிலையை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏசியா பசிபிக் ரீஜியன்ல இவங்க தேவை இல்லாம மூக்க நுழைக்கிறாங்க ரஷ்யாவை தனிமைப்படுத்துறதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் துடி துடிக்கிறாங்க ஒருதலை தான் நடந்துட்டு இருக்காங்க இப்போதைய உலகம் அப்படிங்கறது ஒரு மல்டி போலார் வேர்ல்டு ஒரு நாட்டிற்கு மட்டும்தான் அதிக பவர் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புத்தினுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க ரஷ்யாவை அடியா ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்க பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இதை ரஷ்யா சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்னுட்டு அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு சீனா அதிபர் ஜி ஜின்பிங் பேசும்போது உக்ரைன் தொடர்பாக எந்த சார்பும் இல்லை அப்படிங்கறதோட சொல்லி முடிச்சிட்டார் புதின் என்ன பேசுறாரு உக்ரைன்ல அமைதி திரும்புறதுக்காக அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்த சீன அதிபரை நாம் பாராட்டுறேன் அமைதி திரும்ப நாம் நினைக்கிறோம் ஆனால் உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகள் அதை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு புத்தேன் அடுத்ததா உக்ரைனுக்கு அமெரிக்கா மேலும் இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை எதிர்த்து போரிடுறதுக்காக உக்ரைனுக்கு மட்டும் தற்போது ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அனைவருக்கும் தெரியும் தொடக்கத்திலிருந்தே உதவி செஞ்சிட்ருக்கிற அமெரிக்கா இப்போ மீண்டும் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் போர்க்கருவிகளை உக்ரைனுக்கு வழங்குறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு செய்யும் வரை எவ்வளவு காலம் ஆனாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு பேசியிருக்காரு ஆண்டனி பிளின் ஆக புட்டின் அப்படி சொல்றாரு அமெரிக்கா இப்படி சொல்றாங்க எப்போது போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதே தெரியாத ஒன்றா இருக்க இதற்கிடையில உக்ரைனுக்கு நான்கு மிக் டுவெண்டி நைன் போர் விமானங்களையும் லெபோட் டேங்குகளையும் வழங்குவதா போலந்து அறிவிச்சிட்டாங்க உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்கும் நேட்டோ அமைப்பில் இருக்கும் முதல் நாடு போலந்து அப்படிங்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்ட சொல்லணும் போலந்து உக்ரைனுக்கு போர் விமானங்களை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஷார்டேஜ குறைக்கிறதுக்கு யூகே போலந்துக்கு உதவுறதுக்கு ரெடினு சொல்லிட்டாங்களாம் அட போலந்து உதவி செய்யறாங்களா அப்ப நாமளும் உதவி செய்யலாமே அப்படின்னு ஸ்லோவேக்கியா கூட பதிமூன்று மிக் டுவெண்டி நைன் போர் விமானங்களையும் கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வழங்க போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதிநவீன ஃபைட்டர்களை வழங்குறத விட சோவியத் கால போர் விமானங்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது உக்ரைனியன் பைலட்ஸ்க்கு அதை எளிமையாக பயன்படுத்த முடியும் அதற்காக தனியாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது ஏற்கனவே அவங்க அதை பயன்படுத்திய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எளிமையாக அதை அவங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் தற்போது ஆதரவு நாடுகள் சோவியத் கால போர் விமானங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க போலந்து ஸ்லோவேக்கியா ஆகிய நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறாங்க அப்படின்னு தெரிய வந்ததுமே ரஷ்யா அவங்களுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க ரஷ்யாவோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைனுக்கு மிக் போர் விமானங்கள் வருவதால் ரஷ்யாவோட ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வரட்டும் பார்க்குறோம் அதையும் அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா நேற்று திடீர் பயணமா உக்ரைனுக்கு போயிருக்காரு ஜப்பான் மற்றும் நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அப்படின்னுட்டு உறுதி கொடுத்திருக்காராம் உக்ரைனுக்கு ஜப்பான் இதுவரைக்கும் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவம் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி இருக்கு மேலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறதாகவும் ஜப்பான் உறுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆக உக்ரைனுக்கு இப்படி உதவி செய்து செய்தே போற வழக்குறாங்க மேற்குலக நாடுகள் பின்னர் எப்படி அமைதி திரும்ப வரும் அப்படின்னுட்டு புத்தின் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படிங்கிறதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று அடுத்ததா பாகிஸ்தான் தொடர்பானது பாகிஸ்தான் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் இதனால பணத்துக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை விற்கும் அளவுக்கு போயிட்டாங்க அப்படி பாகிஸ்தான் செய்யக்கூடிய விஷயம் தான் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கு அந்த இடத்துல கூட பாகிஸ்தானை வைத்து ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போர் துவங்குனதுல பாகிஸ்தான் உக்ரைன் நாட்டுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுல ரஷ்யா தள்ளுபடி விலையில பாகிஸ்தானுக்கு கச்சா எண்ணெயை கொடுக்கறதுக்கு மறுப்பு கூட இருந்தாங்க இருக்காங்களே போகட்டும்னு சொல்லி கச்சா எண்ணெயை அனுப்பி வைக்கிறதுக்கும் முடிவு பண்ணிருக்காங்களாம் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் உக்ரைனுக்கு டேங்கர்களை வழங்க போறாங்களாம் இந்த விஷயம் கண்டிப்பா ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கிடைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் அவங்க கிட்ட இருக்கிற நாற்பத்தி நான்கு டி எயிட்டி யூடி ரக மெயின் பேட்டில் டேங்குகளை ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் கேட்டுக்கிட்டாங்களாம் அதன்படி தான் பாகிஸ்தான் தற்போது உக்ரைனுக்கு உதவ போகிறாங்க உக்ரைனுக்கு நீங்கள் அந்த ராணுவ டேங்குகளை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் நிதியுதவி கொடுப்போம் அப்படின்ட்டு மேற்கத்திய நாடுகள் சொன்னதால் பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் பாகிஸ்தான் ராணுவத்தில் சுமார் இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு மெயின் பேட்டில் டேங்குகள் இருக்கு டி எயிட்டி யூடி ரக டேங்க் அப்படிங்கிறது சோவியத் காலத்தோட டி எயிட்டி டேங்க் இருக்கு இல்லையா அதனுடைய மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் பாகிஸ்தானுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பல ஆண்டுகளாகவே ராணுவம் மற்றும் தொழில்துறை தொடர்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு கிட்ட இருந்து தான் பாகிஸ்தானே சுமார் முன்னூற்றி இருபது உக்ரைன் டி எயிட்டி யூடி டேங்குகளை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திலேயே உக்ரைன் கிட்ட இருந்து பாகிஸ்தான் சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வாங்கியிருக்காங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல உக்ரைன் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தமும் போட்டிருந்தாங்க அப்படிங்கறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க